12-20 போயிடுச்சு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروه بالمعروف وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم لعينه وعن خيره لعبده صدق الله العظيم. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الله هو الذي يوم الله جل شانه وتعالى وكبره تعالى. يوم الذي تهدى يوم الذي تندل نبي الكريم صلى الله عليه وسلم عمر الجليل. சத்திய சகாபாரங்கள், சாதிகள், நாதாக்கள், நல்லவர்கள், நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் நல்ல காலாவின் கருணையும் கரிசனமும் நிறைவாக நின்று நிறுவனமாக இச்சிறப்பான திருமண மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய செல்லக்கூடிய உலமா பெருமக்களுக்கும் மற்றும் திறனாக வந்திருக்கக்கூடிய இருக்கிற குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜமாத்தினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் பணிவான சலாமியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, திருமணம் என்பது ஒருவருக்கு ஒருவர் மஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய, ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்கக்கூடிய, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய, ஒருவருக்கொருவர் புரிந்து வாழக்கூடிய ஒரு திட்டம் தான் திருமணம். திருமணம் முடித்த பிறகு பாருங்கள், மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. திருமணம் என்பது மனிதனுக்கு ஒரு திருப்பு முறையாக அவனுக்கு சிறப்புக்குரிய ஒரு அம்சமாக அல்லாஹ்வுத்தஆலா வைத்திருக்கிறான். திருமணம் முடிக்கக்கூடிய மணமக்களிலே சாலிஹான கணவன் யார் சிந்திக்கிறோம்? சாலிஹான கணவன் யார், அவனை எப்படி தெரிந்து கொள்வது? கிதாபிலே ஒரு 6 அம்சங்களை எழுதுகிறார்கள். சாலிஹான கணவன் யார், முதலாவது அழகிய முறையிலே அவர் வாழ்க்கையை நடத்துவான், அவன் தான் சாலிஹான கணவன். அல்லாஹ் திருமறைகளை சொல்கிறான், வாசியோங்கவில் மரும் பெயர் கருவியும் முன்னர் அசான் தகரு செய்யா அல்லாஹு கசியா. நீங்கள் பெண்களிடத்திலே அழகிய முறையிலே வாழுங்கள், அவர்களிடத்திலே வெறுப்பான விஷயத்தை நீங்கள் பார்த்தால் பொறுமையாக இருங்கள். மனைவியிடத்திலே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பார்த்தால் பொறுமையாக இருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் எந்த விஷயத்தை மனைவியிடத்திலே வெறுக்கிறீர்களோ அதிலே நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த வெறுப்பான விஷயம் மனைவியிடத்திலே இருப்பதோடு சத்தியா அப்படிப்பட்ட மனைவியின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைவான சைவை தருவார், அதிகமான சிறப்பை தருவார். அருமையானவர்களே, அப்ப மனைவியிடத்தில் எல்லா குணங்களும் பிடிக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு குணம் வெறுப்பாக இருந்தால் இன்னொரு குணம் பிடிப்பாக இருக்கும், விருப்பமாக இருக்கும். அந்த குணத்தை வைத்து அந்த மனைவியிடத்திலே பொறுத்து வாழ வேண்டும் என்று நவீனமான சொல்லலாம். கதைகள் சொல்ல வந்தவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுவார்கள். ஒரு சாலியான காரணம் யார் தெரியுமா? வீட்டுக்குள்ள போகும் போதே சலாசரி போவான். எதிர்பார்ப்பு இல்லாமல்
சலாம் சொல்லிக்கொண்டே உங்களை நுழைவார்கள். இத்தகைய குணம் தான் ஒரு சாமியான கடவுளுடைய அடையாளம். அதனால இனிமே மொழி இல்லாமல் பார்த்து அந்த
மஸ்ஜிதனுடைய அறிவுரையுமா முகமது இப்ராஹிம் மஹதூபி வாழ்த்து.